Hi viewers, welcome to Science with CKM. நான் பார்க்க போறது அகணத்தின் போது வெளிவிடப்படும் விளைபொருட்களை இனங்காணல், தேவையான பொருட்கள், தெளிந்த சுண்ணாம்பு நீர், நீரட்ட வண்ணமான செப்புசவீடு துகள், மெழுகுவர்த்தி, ஜுவடிவக் குழாய், கண்ணாடி புனல், முகவை, வட்டடி குடுவை, தக்கைகள், தொடுக்கும் குழாய்கள், உறிஞ்சி. இந்த பொருட்களை பயன்படுத்தி தகனத்தின் போது வெளிவிடப்படும் விளைபொருட்களை இனங்காண போறோம். முதல்ல ஜுவடிவக் குழாய்க்குள்ள வெண்ணிறமான செப்பு சல்பேட் தூள் இட போறேன். அடுத்ததா முகவைக்குள்ள குளிர்நீர் இடப்பட்டிருக்கு, வட்டடி குடுவைக்குள்ள தெளிந்த சுண்ணாமீர் இடப்பட்டிருக்கு. தொடுக்கும் குழாய்களையும் தக்கைகளையும் பயன்படுத்தி தொகுதியை இணைக்க போறேன். கண்ணாடி புனல தாங்கிலும் நிலைப்படுத்த போறேன். ஜுவடிவான குழாய குளியில் கொண்ட முகவைக்குள்ள நிலைப்படுத்த போறேன். தகனத்தின் போது உருவாகும் விளைபொருட்கள் சீராக கடத்தப்படுவதற்காக உறிஞ்சியாக சிவரி ஒன்று பயன்படுத்தப்படுகின்றது. மெழுகுதிரி ஒன்ற தகனமடையச் செய்து கண்ணாடி புனலின் கீழாக நிலைப்படுத்தப்படுது. எரிபொருட்கள் தகனமடையும் போது நீராவியும் கார்பன் ஆக்சைடு வாயுவும் வெளிவிடப்படும். நீராவி வெண்ணிறமான செப்பு சல்பேட் துகளை நீலநிறமாக மாற்றும். கார்பன் ஆக்சைடு வாயு தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக மாற்றும். வெண்ணிறமான செப்பு சல்பேட் துகள் நீலநிறமாக மாறுமாயின் நீராவி வெளிவிடப்பட்டது எனவும், தெளிந்த சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறியதனின் கார்பன் ஆக்சைடு வாயு வெளிவிடப்பட்டது எனவும் முடிவு செய்யலாம். இன்னொரு பரிசோதனையுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் சி கே நிரோஜ்.